திரை இசுவில் அன்பமிக்க சுகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே இன்றைய தினம் ஆண்டின் பொது காலத்தின் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறை அனை அம்துரி சபையானது சிறப்பித்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாளில் இந்த திருவழி மாட்டின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் உங்களுடையது அல்ல எனவே என்னுடைய திட்டத்தை என்னுடைய திருவுலத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்விலே நீங்கள் செயல்படுங்கள் என்பதனைத்தான் இறைமகனேசு கிறிஸ்து வழியாக நமக்கு இன்றைய திருவழிபாடு சுட்டி எனவே இறை திருவுலத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒரு கொத்தனார் ஒரு மேஸ்திரியிடம் பணி செய்தார் பல ஆண்டுகள் பணி செய்த அவர் தன்னுடைய முதலாளியாக இருந்த மேஸ்திரியிடம் வந்து எனக்கு அதிக நாள் பணி செய்து விட்டேன் இந்நாள் இனிமேல் பணி செய்ய முடியாது எனவே நான் விருப்ப ஓய்வு பெறுகின்றேன் என்று கூறினாராம் உடனே அந்த மேஸ்திரி தன்னிடம் பணிபுரிந்த கொத்தனாரிடம் இல்லை இல்லை நிறைய பணிகள் இருக்கின்றன திடீரென்று வந்து நீங்கள் சொன்னால் எவ்வாறு நான் உங்களை விடுவிப்பது எனவே இப்பொழுது முடியாது ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் எனவே இன்னும் ஒரு சில பணிகள் விரைந்து முடிக்க வேண்டி இருக்கின்றது எனவே கண்டிப்பாக நீங்கள் பணியை தொடர வேண்டும் என்று கூறிய அந்த மேஸ்திரி கொத்தனாரிடம் புதிதாக ஒரு வீட்டை கட்டுவதற்கு அவர் சொன்னார் அந்த வீடு கட்டப்பட்டது கட்டப்பட்ட பிறகு அவர் தன் கீயை சாமியை கொண்டு வந்து தன்னுடைய அதிகாரி தன்னைக்கு சம்பளம் வழங்குகின்ற மேஸ்திரியிடம் கொடுத்து நான் கட்டி முடித்து விட்டேன் எனவே பணியை ஒப்படைக்கின்றேன் என்னை விடுவீங்கள் என்று கூறினாராம் உடனே அந்த மேஸ்திரி கொத்தனாரை பார்த்து கூறினாராம் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்னோடு பணி செய்திருக்கின்றீர்கள் பல வேலைகளில் என்னை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்களை விட என்னை புரிந்து கொண்ட பொழுது எனக்கு இணக்கமாகவும் என்னுடைய வார்த்தையை ஏற்று செயல்படுகின்றவர்களாகவும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் செயல்பட்டு இருக்கின்றீர்கள் எனவே இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்னிடம் பணி செய்ததன் காரணமாக நீங்கள் கட்டிய வீட்டை உங்களுக்கு நான் பரிசளிக்கின்றேன் அந்த சாவியை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இடம் செய்ததற்கான வெகுமதி இதுவே என்று கூறினாராம் அப்பொழுதுதான் அந்த கொத்தனார் நொந்து கொண்டாராம் ஐயோ நமக்கென்று தெரிந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் சிறப்பாக கட்டியிருக்கலாமே ஒன்றும் பாதியுமா மற்றவனுக்கு கொடுக்கறதான் கட்டி அதில் கமிஷன் பார்த்தோமே இப்போ அந்த இல்லத்தில் எப்படி நான் குடியிருப்பது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாராம் திரையேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே இதே போன்றுதான் இறைவனுடைய எண்ணம் திட்டம் என்பது வேறு நம்முடைய எண்ணம் திட்டம் சிந்தனை என்பது வேறு இறைவனுடைய திட்டங்கள் நமதாக இறைவனை நோக்கி நம்முடைய வாழ்விலே மன்றாடுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் மாறாக எண்ணை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது என்னை நான் மையமாக கொண்டு செயல்படுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் எதுவும் இறை திட்டமாகாது இறைவனுடைய திட்டத்திற்கு ஒருவேளை எதிராக நம்முடைய வாழ்வில் நின்றோம் என்றால் என்ன நடக்கும் என்பதனைத்தான் இன்றைய முதல் மாசம் நமக்கு பட்டவர்த்தனையாக வெளிப்படையாக சுட்டி சுட்டிக்காட்டின இறைவனுடைய திட்டத்திற்கும் இறை திருவுளத்திற்கும் எதிராக செயல்பட்டவோம் என்றால் நாம் வீழ்த்தப்படுகின்றவர்களாக கவிழ்க்கப்படுகின்றவர்களாக வெட்டப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் மாறிப்போம் எனவே இறை திருவுலம் என்ன என்பதனை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து நாம் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம் அதைத்தான் இன்று இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் புனித பவுலடிகளார் சுட்டி காட்டுகின்ற பொழுது இறைவனுடைய ஞானம் நம்முடைய ஞானத்தை விட உயர்வானது இறைவனுடைய திட்டம் நம்முடைய திட்டத்தை விட மேலானது அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு எட்டாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சித்தோம் என்றால் விண்ணை வெறும் கையால் முழம் போடுவதற்கு சமம் என்பதனைத்தான் புனித பவுலடிகளார் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நமக்கு சுட்டி காட்டினார் எனவே இறைவனுடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நம்மால் அதை ஆராய முடியாது மாறாக என்னவென்று ஏற்று செயல்படுத்துகின்றவர்களாக மட்டுமே நம்முடைய வாழ்வில் நாம் இருக்க முடியும் இன்றைய முதல் இன்றைய நற்செய்தி வாசகமே அதற்கு ஒரு சான்று பேதுருவை தலைமைத்துவ பீடத்திற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து உயர்த்துகின்றார் அப்படி என்ன தலைமைத்துவ பண்பு அவரிடம் இருந்தது என்ன பண்பு இருந்தது தலைமைத்துவ பீடத்திற்கு அவர் உயர்த்தினார் பேதுரு இயேசுவை அன்பு செய்தாரா எல்லா சீடர்களையும் விட தலைமைத்துவ பண்பிற்கு அதுதான் ஒரு அளவுகோல் என்றால் இயேசு இயேசுவை பேதுரு அதிகமாக அன்பு செய்தாரா அவரை விட அன்பு செய்த சீடர் ஒருவர் இருக்கின்றார் யார் யோவான் யோவான் பேதுருவை விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் அதை விவிலியத்திலேயே வாசிக்கலாம் இயேசுவை அதிகமாக அன்பு செய்த சீடர் யோவான் என்பது விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இயேசுவினுடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் என்றால் எந்த அளவிற்கு இயேசுவை அன்பு செய்திருப்பார் என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படும் பேதுரு வலிமை உள்ளவரா அவரை விட வலிமை உள்ளவர் ஒரு இளம் துடிப்பாளர் ஒருவர் இருந்தார் யாரு யாரு தீவிரவாதியான தீவிரவாதி யூதாசா சீமோன் பேதுரு ஒரு நிர்வாக திறமை கொண்டவரா யார் பணத்தெல்லாம் வச்சிருந்தது சீடர்கள் அதாவது இறைமகனேசு கிறிஸ்துவை மீட்பர் மிஸ்யா என்று கண்டுகொண்டாரா அதுவும் அவரிடமிருந்து இறைமகனேசு கிறிஸ்து தட்டி பறித்து விடுகின்றார் ஏன்னா இதை நீயாக சொல்லவில்லை யார் சொன்னத யார் உனக்கு ஆவியார் உனக்கு அறிவுறுத்தினார் அப்படி என்று அதையும் தட்டி பறித்துக் கொண்டவராக இருந்தார் பேசூரனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவசர குணம் கொண்டவர் வாழை எடுத்து பணியாளர்களுடைய அந்த படைவீரனுடைய காதை வெட்டியவர் இயேசு கிறிஸ்து நான் சிலுவை சாவிற்கு செல்ல வேண்டும் எருசலேமிற்கு போக வேண்டும் என்று பொழுது முட்டுக்கட்டை போட்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த படைவீரர்கள் பிடித்த பொழுது தன்னுடைய உயிரை காத்து கொள்ள அவர் ஓடியவராக இருந்திருக்கின்றார் மறுதளித்தவராக இருந்திருக்கின்றார் நம்பிக்கை குன்றியவராக கடல் மீது நடந்த பொழுது கடலிலே மூழ்கிய ஒரு மனிதர் அப்படி என்றால் இறைவனுடைய திட்டம் பேதர் வழியாக வேறு அதைத்தான் இசையா புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தைந்திலே நாம் பார்க்கின்றோம் என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல என்பதனை இசையா இறைவாக்கினர் வழியாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் மண்ணிலிருந்து விண்ணுலகம் எவ்வாறு உயர்ந்து நிற்கின்றதோ அதே போன்று என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை விட மேலானவை உயர்ந்து நிற்கின்றவை அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று இறைவன் நமக்கு அறிவுறுத்துகின்றான் எனவே அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் ஏற்று செயல்படுத்துகின்றவர்களாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்வில் அது சாத்தியம் அதைத்தான் நாம் பார்க்கும் அன்னை மரியால் இறை திருவிழத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் எனவே இறைவனுடைய தாயாகும் பேச்சினை பெற்றவராக இருப்பதை நாம் பார்க்கும் அவருடைய திருவுளத்தை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய மாற்றுமை நம்ம வெளிப்படும் மாறாக எதிர்த்து நின்றோம் என்றால் நாம் அகற்றப்படுகின்றவர்களாக கவிழ்க்கப்படுகின்றவர்களாக வெட்டி வீழ்த்தப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் மாறிப்போம் நிறைய சுவையில் அன்பு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த இஸ்ரேலை யூத இனத்தை அசிரியர்கள் தாக்க வருகின்றார் எனவே என்ன செய்வது என்று எசேக்கியா இறைவாக்கினருக்கு புரியாத பொழுது அந்த அரண்மனை அலுவலராக ஒரு அதிகாரியாக இருந்த செபுனா தவறாக வழிநடத்துகின்றார் எசையா இறைவாக்கினர் எசேக்கியா அந்த அரசனிடம் கூறுகின்றார் நீ கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் யூதா இனத்திற்கு அசிரியர்களால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று இசையா இறைவாக்கினர் இறைவனுடைய வார்த்தையை கூறிய பொழுது இந்த செபுனா என்ற அந்த அதிகாரி அரசனிடம் நீங்கள் இசையா இறைவாக்கினருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் எனவே உங்களுடைய செயல்முறைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களிடமிருந்து எப்படி காக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டுங்கள் என்று அதிகாரி குறிப்பிடுகின்றார் வாக்கு யூதா இனத்திற்கு ஆசிரியர்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அவர்களை தொட முடியாது அவர்களை அச்சுறுத்த முடியாது இறைவன் உங்கள் பக்கமாய் செயல்படுகின்றார் என்று வாக்கு இறைவனுடைய வாக்கு அறிவுறுத்தப்பட்டார் இந்த செபுனா இறை வாக்கிற்கு எதிராக இறைவனுடைய வாக்கிற்கு எதிராக அவர் அங்கே செயல்பட தூண்டுகின்றார் எனவே அவர் அகற்றப்படுவார் அவருடைய பதவி கவிழ்க்கப்படும் அவர் ஒன்றுமில்லாமல் போவார் எனவே அந்த இடத்தை எலியாக்கையும் அவர் அந்த ஆக்கிரமித்து இந்த மக்களை வழிநடத்துவார் என்று எஸ்ஐ இறைவாக்கினர் இந்த முதல் வாசகத்திலே எடுத்து எய்பதை நாம் பார்த்தோம் வேறு இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே நம்முடைய வாழ்வில் இந்த இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதனை நாம் உணர்ந்து செயல்படுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் மாறாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய சிந்தனைகளை நாம் இந்த இறைவன் மீது திணிக்கின்றவர்களாக அல்லது இதைத்தான் சொன்னார் இதைத்தான் என்னை செய்ய அறிவுறுத்தினார் என்று சொன்னோம் என்றால் நாமும் செவுனா என்ற அந்த அதிகார் இவ்வாறு அகற்றப்பட்டாரோ வீழ்த்தப்பட்டாரோ அதே போன்று நாம் விழுந்து போகின்றவர்களாக நாம் இருப்போம் வராக இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று செயல்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு எந்த ஒரு நிலைக்கும் தகுதி இல்லாமல் இருந்த பேதுரு தலைமைத்துவ பீடாதிபதியாக இந்த கத்தோலிக்க திருச்சபையை காக்கின்ற மகத்தான பணியை செய்ய இறைவனுடைய அருளாலும் ஆசிராலும் நிரப்பப்பட்டாரோ அதே போன்று நீங்களும் நானும் நிரப்பப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருப்போம் இறைவனுடைய திட்டத்திற்கு நம்மை முழுமையாக உட்படுத்தப்படுகின்ற பொழுது மட்டும்தான் அது சாத்தியம் இறை திட்டத்திற்கு மாறாக நம்முடைய வாழ்வில் நாம் செயல்பட்டோம் என்றால் இருக்கின்ற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அழைக்கப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் மாறிப்போம் எனவே இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்வில் என்ன என்பதனை ஏற்று புரிந்து உணர்ந்து செயல்பட பல்வேறு தருணங்களில் நாம் அறிவுறுத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் அது மற்றவர்களாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் அல்லது இறைவனுடைய வார்த்தையாக நமக்கு அருளப்படலாம் அணுதினமும் இறைவன் இறைவனுடைய திட்டம் என்ன என்பதனை பல்வேறு வழிமுறைகளில் நமக்கு அறிவுறுத்துகின்றவராக இருக்கின்றார் எனவே அதை ஏற்று அவருடைய திட்டத்தை நாம் செயலாக்கினோம் என்றால் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இறைவனுடைய அருளாலும் ஆசிரால் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்வில் மாறிப்போம் எனவே இயேசுவில் அன்பமிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியவர்களே இறை திட்டம் எவ்வாறு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தப்படும் என்பதனை உணர்ந்து அந்த இறைவனுடைய திட்டம் என்ன என்பதனை ஆய்ந்தறிந்து அன்னை மரியாதை போன்று செயலாக்குவோம் இறைவனுடைய அருளாலும் ஆசிரால் முழுமையாக நிரப்பப்படுவோம் ஆமேன்